ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்தான்னு சொல்கிறீங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சார்னு அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு ஏற்ற அங்கீகாரம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சித்தி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ கிளம்பி போயின்னு இருந்தாக்கா என்ன அர்த்தம்? அது முறையே கிடையாது. நம்புற மாதிரி எடுக்கணும். சீரியல் எடுத்தாக்கா ஓரளவுக்கு தான், அளவுக்கு மீறியும் எடுக்கக்கூடாது. உங்கள் பேர் என்னண்ணே? என் பேர் வெங்கடேஷுங்க. வெங்கடேஷ், அண்ணே இப்போ உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி. கேளுங்க. டிவியில் ஒரு 17 சீரியல், விஜய் டிவியில் ஒரு 15, ஜீ தமிழ் ஒரு 13, மொத்தம் கணக்கு பார்த்தா 3 சேனல்லையும் சேர்ந்து ஒரு 45 சீரியல் டெய்லி வருது. நீங்கள் இப்போ லேடிஸ் தான் நிறைய சீரியல் பார்ப்பாங்க, ஜென்ஸாக வந்துட்டு உங்களுக்கு சீரியல் பார்க்க டைம் இருக்கா? எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் விரும்பி பார்ப்பேன் சீரியல். ஜீ தமிழில் வந்து மாரியும் கார்த்திகை தீபமும் பார்க்குறேன். இப்போது கார்த்திகை தீபம் வந்து அந்த ஏற்கனவே வந்து ஒரு சீரியல் பண்ணியிருந்தார், செம்பருத்தியான்னு, அந்த கார்த்தி, அதனால் ரொம்ப பிடிக்கும். அவர் இருக்கவோ அந்த தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படி ஒரு நாள் பார்க்கலனா கூட எங்கள் ஒய்ஃபை கேட்டுக்குவேன், அவங்க சொன்னது எனக்கு திருப்தியாக இருக்காது. மறுநாள் பகலில் மறுபொழிவறுப்பு போடுவாங்க தெரியுமா, அதை பார்த்துட்டா தான் எனக்கு மனசு ஆகும், சந்தோஷமாக இருக்கும். பிக் பாஸ் பசங்க பார்த்தாலே கொஞ்சம் கூட பார்ப்பேன், விரும்பி பார்க்க மாட்டேன். பசங்க பார்க்கும்போது பசங்களுக்காக நானும் சேர்ந்து பார்ப்பேன். நேற்று வின் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டம் தான். பிக் பாஸில் அசீம் தான் ஜெயிச்சாரு, எனக்கு அசீம் ஜெயிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை. அசீம் ஜெயிச்சார், ஜெயிச்சார் தான், எல்லாருமே பார்த்துன்னு தான் இருந்தோம். எங்களுக்கு வந்து ரெண்டாவது தான் இடத்துல வந்திருக்கான். எனக்கு விக்ரம் ஜெயிக்கணும்னு தான் எனக்கு ஆசை, விக்ரம் ஜெயிக்கணும்னு ஆசை. விக்ரம் வந்து எப்படி கேட்டா இல்லை, அந்த திருநங்கை கூட வந்திருக்கலாம். இவ்வளோ நாள் வந்து இருந்தாங்க திருநங்கை, அவங்க கூட ஜெயிச்சிருக்கலாம். அது எல்லாத்துலேயும் ஓட்டு யாருக்கு ஜாஸ்தியாக வந்துருது? அசீமுக்கு தான், ஆரம்பத்துலேருந்தே அசீமுக்கு தான். ஆமாம், அது என்ன, அது உண்மையாக இருக்குமா இல்லை இதுன்னு தெரியல. முதல்லருந்துலேயே எல்லாருக்கிட்டையுமே கலாச்சின் வர்றதே அசீம் தான். ஆனால் அதே அசீமுக்கு ஓட்டு அதிகமாக கொடுதுன்னா காரணம் எப்படி அது? ஏன்னா அவன் ரியலாக காப்பாத்திருக்கானா? மற்ற ஆள் எல்லாமே பாதி உள்ளுக்குள்ளே பாதி வெளிக்குள்ளே தான். எனக்கு ஒன்றும் அதில் நம்பிக்கை இல்லை அவ்வளோவா. அசீம் ஜெயிச்சு வந்து 3 மணி வரைக்கும் திருப்பி மறுவாழ்வு பார்த்தேன். பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்பேன், பார்த்துருப்பேன், ரொம்ப பிடிச்சிருக்குது. அதோட வந்து இதில் மாரியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? மாரி சீரியல், மாரி சீரியலில் பிடிச்ச விஷயத்தோட பிடிக்காத விஷயம் சொல்கிறாங்க. ஃபாரினில் போய் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான். நம்ம ஒய்ஃப் வந்து மாரி நம்ம மேலே விருப்பம் ரொம்ப உயிராக இருக்குதுன்னு நல்லா அவனுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோமா ஒரு சித்திக்கு வந்து சொல் பேச்சை கேட்டுன்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போவாங்க? அந்த ஒய்ஃபுக்காக கொஞ்சமாச்சும் இடம் கொடுத்துருக்கணும் இல்லாமல். அது படித்தவங்க செய்கிற வேலை கிடையாது. ஏதோ ஒரு பாவர படிக்காதவங்களாக இருந்தாக்கா இன்னொரு நாடகத்தில் இருப்பான். ஒரு பையன் கருப்பா, என்ன நாடகம் அது? ஜி தமிழில் தான் நினைக்கிறேன். சித்தி பேர் தான் படிக்காதவன், அவன் கருப்பாக இருப்பான், படிக்காதவன். அவன் வந்து பாருங்கள், லிஸ்டில் இருக்கான்னு பாருங்கள். ஜி தமிழ் பின்னாடி வச்சுருக்கீங்க. அந்த நாடகம் பேர் நினைத்தாலே இன்றைக்கு என்னன்னு தெரியல. சரி, அதை ஒன்றா விஜய் டிவி நாடகம் சொல்லலாம். நான் சொல்கிறேன், படித்தவன் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தான்னு சொல்கிறீங்க. ஒய்ஃப் ஹஸ்பண்ட் சார்னு அவங்க கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு ஏற்ற அங்கீகாரம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. சித்தி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ கிளம்பி போயின்னு இருந்தாக்கா என்ன அர்த்தம்? அது முறையே கிடையாது. நம்புற மாதிரி எடுக்கணும் சீரியல் எடுத்தாக்கா ஓரளவுக்கு தான், அளவுக்கு மீறியும் எடுக்கக்கூடாது. ரொம்ப பிடிச்சது வந்து எனக்கு கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் கூட கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. அந்த பொண்ணு பண்ணுற தப்பெல்லாம் அவங்க மாமியார்கிட்ட சொல்லணும்னு நினச்சாக்கா அதுக்குள்ளே மறைச்சிட்டு வேறு மாதிரி ஆகிறாங்க. வேறு எதனால் இருந்தால் கூட மறைச்சிருக்கலாம். குடிச்சிட்டு தன் சுயநினைவே இல்லாத போதையில் ஆடுற பொண்ணு சக்குன்னு அப்படியே போதையே இல்லாமல் உட்காந்து பூஜை பண்ணுதுன்னா எப்படி நம்புற மாதிரி இல்லையே. வேறு ஏதாச்சும் நம்புற மாதிரி அந்த பொண்ணு ஓடுற மாதிரி கூட காட்டிகிட்டு இருக்கலாம். அதை அந்த பொண்ணை மறைச்சிட்டு கூட இருக்கலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி கூட காட்டியிருக்கலாம். அவ்வளோ நினைவே இல்லாத சிகரெட் பிடிச்சின்னு கையில் ட்ரிங்க்ஸ் வச்சுன்னு பிடிச்சின்னு இந்த பொண்ணு கொஞ்சம் செகண்ட்லேயே புடவை கட்டிக்கின்னு உக்காந்துக்குன்னு ஐயப்ப பாட்டு பாடுது. நம்புற மாதிரி இல்லை. சீரியல் எடுத்தாக்கா நம்புற மாதிரி எடுக்கணும். உண்மை சம்பவம் தான் சீரியலாக எடுக்கணும். ஆமாம், பொய்யான சம்பவத்தை சீரியலாக எடுத்து போட்டு மக்களை உக்கா, எங்களுக்கு வேறு வழி இல்லாத நாங்கள் உக்காந்து பார்க்கணுன்றதுக்காக இந்த அளவுக்கு போட்டு எங்களை வதைக்கக்கூடாது. சரி, நான் விஜய் டிவியில், விஜய் டிவியில் பாண்டி ஸ்டோர் போடுறாங்கல்ல, அந்த ஹோட்டலில் வந்து தப்பான இது தானே? ஆமாம், அதுவும் கூட ரொம்ப சொதப்பலத்தான். அது வந்து மக்கள் எப்படி விரும்பி பார்ப்பாங்க? விரும்பி பார்க்க மாட்டாங்க. இது அந்த அந்த வேலைக்காரன் இப்போ வந்து தனலட்சுமிக்கு தெரிஞ்சிட்ட மாதிரி காட்டுறாங்க. யோசிக்குது தனலட்சுமி, ஓ இவன் தான் இந்த வேலை பண்ணியிருப்பானா அப்படின்றதுக்காக இப்போ கொஞ்சம் காட்டுறாங்க. ரொம்ப இழுக்கிறாங்க நாடகத்தை, சீக்கிரமாக முடிக்கணும். எப்படி கேட்டாங்க? முடிக்கணும்னா சீக்கிரமாக முடிக்கலாம், முடியாது. முடிக்காமல் ரொம்ப இழுத்து நம்மளே டென்ஷன் ஆக்கிற அளவுக்கு ஆக்கிடுறாங்க.
ஒரு நாடகம் சீக்கிரமாக முடிக்கல, அப்போ தான் அந்த நாடகத்தோட பேர் இன்னும் நிலைச்சி நிற்கும். ஒரு சித்தியெல்லாம் பார்த்தோம், முதல் முதல்ல நாங்கள் சீரியல்னு நான் உட்காந்து பார்க்க ஆரம்பித்தது சன் டிவியில் சித்தி தான். அவ்வளோ ஒரு உயிராக இருந்தது, நம்புகிற மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு சீனுமே. அளவுக்கு மீறி நம்பிக்கை, தப்பு பண்ணுறவங்க பண்ணிக்கினே இருப்பாங்க, தப்பிச்சுக்கினே இருப்பாங்க, அவங்க கண்டே பிடிக்க முடியாதா? சரி, பாரத கண்ணம்மா நாடகத்தில் எப்படி? எது பாரதி கண்ணம்மா நாடகம்? பாரதி கண்ணம்மா ரொம்ப இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாரதிக்கு நினைவு தெரியாத மாதிரி, ஆனால் கண்ணம்மா கண்ணம்மான்னு மட்டும் சொல்கிறாரு. ஆனால் கண்ணம்மா நேரில் வந்தால் கண்ணம்மா தெரியல, இது எப்படி நம்ப முடியாத இது வருது. கண்ணம்மா கண்ணம்மான்னு புலம்புறாரு மூளையில் அடிபட்டு. அது கண்ணம்மாவே நேரில் வந்தால் கண்ணம்மாவே தெரியாத நின்றுந்தாக்கா என்ன அர்த்தம்? அது கூட ரொம்ப சொதப்பல் தான். ஆனால் இல்லை, நான் பாவாடை தாவணி போட்டு படுத்தாலும் கண்ணம்மான்னு கூப்பிட்றான், அதுவும் சொதப்பல் தான். ஆனால் ரொம்ப நல்லா, உண்மை ரொம்ப நல்லா இருக்கிறது இதுதான். இப்போ எனக்கு அது பேர் என்னது, விஜய் டிவியில் வந்து மௌன ராகம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நியாயமானதாக இருக்குது. என்ன ஒன்று, மௌன ராகத்தில் சொதப்பல்னு சொன்னாக்கா எவ்வளோ தங்கச்சி பண்ணாலும் அந்த சத்யா வந்து விட்டு கொடுக்குது. அந்த விட்டு கொடுக்குற பன்மை வந்து எல்லாருக்கும் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு முறை விட்டு கொடுப்பாங்க, ரெண்டு முறை விட்டு கொடுப்பாங்க, ஒன்றரை வருஷமாக விட்டு கொடுத்துன்னு இருப்பாங்க. தினந்தோறும் நடக்கிறத ஒரு நாளாச்சும் கோபம் வரணும்ல தங்கச்சி மேலே, வரவே இல்லை, அப்படியே காட்டிகிட்டே இருக்கிறாங்க. மற்றபடி அந்த சத்யாவோட மாமா பொண்டாட்டி ரோல் ரொம்ப பிடிச்சிருக்குது. கரெக்டாக வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்குது. சத்யா அவங்க மாமா பொண்டாட்டி பேர் ரோல் மிச்சம் எல்லாமே நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சது மௌன ராகம் தான், விரும்பி பார்ப்பேன். கரெக்டாக சொல்லலாம், மௌன ராகம். பாக்கியலட்சுமி, பாக்கியலட்சுமியும் பிடிச்சிருக்குது. பாக்கியலட்சுமி பிடிச்சிருக்குது, எழிலுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். வெளிய போட்டையாது, பெரிய பையனு கொடுப்பேன், என் பொண்ணு கொடுப்பேன், எங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கு வாங்கும் போது பாத்துக்கலாம், வாங்கும் போது பாத்துக்கலாம். அதுவும் பாக்கிய லட்சுமி நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி அப்பாங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் நேச்சுரலாக பார்த்துருக்குறேன். ஒரு குமனமுடைய அங்கே மாமா பையனாம் இதேமாரி நெஞ்சு, இந்த கோபி கேரக்டரை நான் நேரிலே பார்த்துருக்குறேன், இருக்கிறாங்க அந்தமாரி. ஆனால் நம்பலாம், அதை அந்த மாதிரி நம்பலாம், நம்ப முடியாத மாதிரி இல்லை, நம்பிக்கையான இது அந்த மாதிரி கேரக்டர் இருக்குது. ரியல் லைஃப்லேயே நாங்கள் பார்த்துருக்குறோம், ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போகிறவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால் தப்பே சொல்ல முடியாது. அதை ஜி தமிழ்னா அவங்க ஒரு மேடம் சார், அவங்கள பாருங்க காலையில நைட்டு கண்ணே கலைமானே பார்த்துருக்குறேன், கண்ணே கலைமானே பார்த்துருக்குறேன், நிறைய முறை பார்த்துருக்கேன். காற்றுக்கு எண்ணெய் வேலையும் பார்ப்பேன். காற்றுக்கு எண்ணெய் வேலையில் வந்து அந்த வெண்ணிலா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்குது. காற்றுக்கு எண்ணெய் வேலையில் கொஞ்ச நாள் தான் காட்டினிருந்தாங்க, அவங்க மாமன்னை வில்லனா அழகாக சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அவனு ஜெயிலில் போட்டாங்க. பரவாயில்ல, அது நியாயமாக இருந்தது, ரொம்ப இழுப்பறியாக இல்லை, கரெக்டான தர இது கண்டிஷனில் கரெக்ட் இருக்காங்க. கண்ணே கலைமானே பிடிச்சிருக்குது, கண்ணே கலைமானே பிடிச்சிருக்குது. அதுலேயும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னாக்கா, மறந்துட்டான் ஒய்ஃபு ஞாபகம் இல்லாமல் ஆகி போச்சு. இவங்களுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு வந்து நினைவு தெரியல, ஹீரோயினுக்கு கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்சிட்டாக்கா இவங்க ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் பிடிச்சிருக்குது, கண்ணே கலைமானே கூட பரவாயில்ல, பார்க்க எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அப்புறம் வந்து எங்களுக்கு பார்க்கல, நம்ம வீட்டு பொண்ணு பார்த்துருக்குறேன், நம்ம வீட்டு பொண்ணு பார்த்துருக்குறேன், நம்ம வீட்டு பொண்ணு கூட பார்த்துருக்குறேன். அதுவும் பார்க்குற மாதிரி தான் இருந்தது, நல்ல ஃபேமிலி குடும்ப கதை, நல்லா பிடிச்சிருந்தது. இது இப்போ தவிர நீங்கள் பார்க்குறது கூட விஜய் டிவியும் ஜி தமிழ் ரெண்டு தான், சன் டிவி நாங்கள் வைக்கிறதே கிடையாது. ஏன் இதில் வந்து இன்ட்ரெஸ்டாகி போச்சு, இல்லை இதில் பார்க்குற டைமில் அந்த டிவி பார்த்தோம்னாக்கா நாலு நாள் அது பிடிச்சி போயிடும், அப்புறம் இதை பார்க்க முடியாது போயிடுமே, பார்க்க முடியாமல் போயிடும். மற்றபடி எனக்கு சன் டிவி ஒன்று எனக்கு பிடிக்காமல் இது கிடையாது. ஆரம்பத்தில் முதல் முதல்ல ஆரம்பித்தது அவங்க தான், சீரியலே மக்களுக்கு இந்த டேஸ்ட் காட்டுறதே அவங்க தான். இதில் இப்போ இன்ட்ரெஸ்டாகி போச்சு, இந்த இப்போ நான் இப்போ மௌன ராகம் பார்க்குறேன் விரும்பி, இந்த டைமில் நான் வேறு நாடகம் பார்க்க முடியாது இல்லை, எனக்கு இதே பிடிச்சி போச்சு. அதை பார்த்தா நாலு நாள் அது பிடிச்சிட்டு தான், அப்புறம் இதை பார்க்க முடியாத போயிடுமே, அதனால நான் வைக்கிறது கிடையாது. அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ராத்தியா நாடகத்தில் நடக்குது வாணியா? வாணி, வாணி ராணி, வாணி கேரா, வாணி ராணி பார்த்தேன். அதுக்கப்புறமா அவங்க நாடகம் பார்க்கறது இல்லை, ராதிகா நாடகம். வெற்றி வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் ஈரோட்ல இருந்து உங்களுக்கு கிஃப்டா வந்துருக்கு புடவை. ஆதி நாடகம் நல்லா, என்னது
ஆதி தான் சொல்லின்னுக்கிறேன். கார்த்திகை தீபம் இப்போ அதில் தான் அவன் பேர் ஆதி, இதில் கார்த்திக், அவன் சொந்த பேரே கார்த்திக் தான், அதே பேரே வச்சிருக்கிறாங்க. இது தவிர வேற படங்கள் என்ன பார்ப்பீங்க? என்னது படங்கள்லாம் பார்ப்பீங்களா? சினிமா மூவி படங்கள் பார்ப்பேன். டிவிலையா? இல்லை டிவிலேயும் சரி, இதில் தேட்டரில் எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு சொல்கிற படத்தை விரும்பி அப்போ போயின்னு இருந்தேன். இப்போ சீரியல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதில்லை, இப்போல்லாம் சினிமா பார்க்குறதில்ல. ஃபஸ்ட்டெல்லாம் நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வயசு பையனாக இருக்கும்போது ஒரு படம் தீபாவளிக்கு 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த 12 பார்த்துடணும் அப்படி ஒரு இது. சீரியல்லாம் வந்ததுக்கப்புறம் டைமும் இல்லை, செலவும் கிடையாது, நம்மளுக்கு அலைச்சலும் இல்லை, அதனால் இதில் உக்காந்துக்கிறது. சினிமாவுக்கு விரும்பி போகிறது கிடையாது. ரொம்ப ஃபேமஸாக யாருன்னா சொன்னாங்கன்னா அந்த ஒரு படத்தை மட்டும் பார்க்குறது. இப்போ கூட அதுவும் பார்க்குறதில்ல, பசங்க செல்லில் ஏற்றி கொடுத்தாங்கன்னா செல்லுலேயே பார்த்துக்கிறேன். செலவு பண்ணிக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணி போகிறது கிடையாது. இப்போ நீங்கள் இந்த தொழில் உங்கள் டயத்துக்கு போக அந்த சீரியல் பார்க்குறீங்க? ஆமாம் ஆமாம். நீங்கள் வேலையா? எனக்கு 10-11 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். நான் எட்டோட 3 மணிக்கு வருவேன். மார்க்கெட் தொழில்ன்றதுனால 3 மணிக்கு 2:30 மணிக்கு இப்படி வந்துடுவேன். அப்போ எனக்கு நிறைய டைம் இருக்குது, அதனால தான் நான் சீரியல் பார்க்குறேன். டெய்லி நான் ஆஃபீஸ் போகிற மாதிரினாக்கா நான் பார்க்கவும் முடியாது, பார்க்க முடியாது. இப்போ 10 மணிக்கெலாம் நான் வீட்டுக்கு போய்டுவேன். இன்றைக்கி ஒரு வேலை இருந்ததுக்காக இங்கே இருந்தேன். இந்நேரம் 2-3 சீரியல் பார்த்துருப்பேன். இன்றைக்கி பார்க்காதது எப்படி அதை இது பண்ணுவீங்க? வீட்டில் போய் கேட்டுக்குவேன், ஈவினிங் பார்ப்பேன். நேற்று பார்த்ததெல்லாம் காலையில் போட்டிருப்பாங்க. நேற்று பார்க்கலனா தான் அவசரமாக போவேன். பகலில் போடுவாங்க அந்த சீரியலில். ஆமாம், ரிப்பீட் பார்ப்பேன். இப்போ எப்படி நான் சாயந்தரத்துலேருந்து நான் கண்டினியூவாக உட்காந்துருவேன். 6 மணிலேருந்து மௌன ராகத்துலேருந்து நான் உட்காந்துருவேன். உட்காந்துட்டு மாரியும் கார்த்திகை தீபமும் தட்டி பார்ப்பேன். பாண்டியன் ஸ்டோர் கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது பாரதி கண்ணம்மா பிடிக்கல. அந்த நேரத்தில் வந்து கார்த்திகை தீபம் பார்க்குறது, கார்த்திகை தீபம் பார்க்குறது. அது கார்த்திக்காக